channel doing it my style. இப்போ summer season mangoக்கு mango நமக்கு தாராளமா கிடைக்கும். mango நமக்கு கிடைக்கும்போது நல்ல different different recipes பண்ணா நல்லா இருக்கும்னு தோணும். அதுக்காக தான் இன்னைக்கு நான் mango வச்சு ஒரு கேசரி பண்ண போறேன். வாங்க friends அது எப்படி பண்ணலாம்ங்கறத பாத்துறலாம். ओके फ्रेंड्स फर्स्ट इंग्रेडिएंट्स பார்த்தறலாம் நான் வந்து ஒரு बाउல் நிறைய மேங்கோ எடுத்துக்கேன் நல்ல பியூரி ஃபார்ம்ல மிக்ஸில போட்டு அரைச்சு எடுத்துக்கேன் அப்புறம் அதே அளவு வந்து ரவை எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் அதே அளவு தான் sugar எடுத்துக்கேன் என்னோட மாம்பழம் வந்து டேஸ்ட் பண்ணி பாக்கும்போது நல்லா இனிச்சிச்சு அதனால நான் வந்து சீனி கம்மியா தான் எடுத்துக்கேன் நீங்க உங்களோட மாம்பழத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க sugar எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு பிஞ்ச் உப்பு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு ஏலக்காவை நல்லா தள்ளி பவுடர் ஆக்கி வச்சிருக்கேன் அப்புறம் ஒரு அஞ்சு கேஷ்யூ நட்டை உடைச்சு வச்சிருக்கேன் அப்புறம் இந்த கேசரி பண்றதுக்கு நமக்கு 1/2 கப் தண்ணி தேவைப்படும் ஆனா நான் வந்து பாதிக்கு பாதி பாதி தண்ணி பாதி பால் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் தேவைக்கு ஏத்த மாதிரி நம்ம நெய் எடுத்துக்கலாம் பெரும்பாலும் 1/4 கப் நெய் தேவைப்படும் ஒரு பான்ல 2 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க फ्रेंड्स நெய் நல்லா உருகட்டும் நெய் உருகுனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல முந்திரி அத சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க உங்க फ्रेंड्स இப்போ அதே நெய்யில நம்ம எடுத்து வச்சிருந்த ரவாவை போட்டு கிண்டிக்கோங்க গ্যাস லோ फ्लेம்ல வச்சுக்கோங்க கலர் சேஞ்ச் ஆயிர கூடாது அந்த அளவுக்கு நல்ல நெய்யில வறுத்து எடுக்கலாம் लो फ्लेम लो वच्ची ओरु ओरु निमिषम नल्ला वरुत्तुकोंगा फ्रेंड्स ओरु निमिषத்துக்கு அப்புறம் ஒரு प्लेट கிட மாத்திரலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த அதே panல நம்ம எடுத்து வச்சிருந்த தண்ணியையும் பாலையும் சேர்த்துக்கோங்க फ्रेंड्स நல்லா கொதிக்கட்டும் கொதிக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சமா ஒரு பிஞ்ச் salt ऐड பண்ணிக்கலாம் फ्रेंड्स ऐड பண்ணிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த mango puree-ய அது கூட ऐड பண்ணிக்கோங்க நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் நான் ஏற்கனவே எடுத்து வச்சிருந்தோம்ல फ्रेंड्स ரவை அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இனி கட்டி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கணும் லோ फ्लेம்ல வச்சு இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா நெய் இன்னும் 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம் फ्रेंड्स நல்லா கட்டி ஆகுறது வரைக்கும் பாருங்க फ्रेंड्स இப்போ கொஞ்சம் நல்லா கட்டி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருந்த sugar ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம பவுடர் பண்ணி வச்சிருந்தோம்ல ஏலக்காய் அதையும் ஆட் பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் லூஸ் ஆக ஆரம்பிக்கும் ஏனா நம்ம சீனி ஆட் பண்ணிருக்கோம்ல அதுக்காக கிண்டாம இருந்திராதுங்க கட்டி பிடிச்சிரும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம் फ्रेंड्स நல்லா கட்டி பிடிச்சிட்டு இப்போ நம்ம மீதி இருக்கிற நெய் எல்லாம் எடுத்துருங்க ஊத்திடலாம் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் இருக்கும் எல்லாம் ஊத்திடலாம் நல்லா mix பண்ணுங்க फ्रेंड्स அவ்வளவுதான் நம்ம இத மாதிரி தள்ளும்போது प्लेटல இருந்து அதாவது panல இருந்து இப்படி விலகி போச்சுனா அவ்வளவுதான் இதோட பதம் அவ்வளவுதான் நம்மளோட கேசரி ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சிருந்தோம்ல அந்த முந்திரி ஆட் பண்ணிரலாம் அவ்வளவுதான் फ्रेंड्स গ্যাস ஆஃப் பண்ணிரலாம் இனி ஒரு சர்விங் प्लेटக்கு மாத்திரலாம் பாருங்க फ्रेंड्स நம்மளோட மாம்பழம் கேசரி ரெடி ஆயிடுச்சு எந்த கலரும் ஆட் பண்ண வேண்டாம் நம்மளோட மாம்பழம் நல்ல கலரா இருந்துச்சுனா அதுக்கு கலருக்கு ஏத்த மாதிரி கேசரி வரும் என்னோடது கொஞ்சம் கலர் கம்மிதான் இந்த கோன் ஷேப் வந்து என்னோட பசங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு டேஸ்ட் பண்ண கொடுக்கறேன் அவங்களோட ரியாக்ஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா இருக்குமா இல்லையா நீ சுடுதா இந்த பேபி பாருங்க फ्रेंड्स எவ்வளவு சாஃப்ட்டா இருக்குது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स கண்டிப்பா நல்லா வரும்
என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா இதே மாதிரி நிறைய இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.